எல்லாருக்கும் வணக்கம். சூரி மேடையில் சூரியன்னு சொன்னால் நான் கத்துவாங்க நினைக்கிறேன். டேய் நான் சூரியன் சொன்னால் கத்தணும்டா. டேய் ரொம்ப ரொம்ப அழகாக எல்லாத்தையும் ரொம்ப அழகாக அற்புதமாக பேசினாப்புல சூரி. இந்த இவ்வளோ நேரம் நிறைய பேர் பேசினாங்க. கண்டிப்பாக இந்த சூரியோட பேச்சு எப்படி உங்களை ஆட்கொண்டு இருந்ததோ அதே போல் அந்த படம் முழுவதும் அவரோட திறமையும் நடிப்பும் வியாபித்திருக்கும் நம்புகிறேன். ரொம்ப அழகான ஒரு நடிகன், ரொம்ப அழகான பேச்சு, ரொம்ப அழகாக இருந்தது. தொடர்ந்து ஒரே ஒரு நபர் மட்டும் பேசி இங்கே எல்லோரும் என்டர்டெயின் பண்ண முடிஞ்சதும் உன்னோட அப்சர்வேஷன் ஸ்கில் வந்து பிரமாதம். அது மாமா ரசித்து உட்கார் மாமா. நான் நீ ரசித்ததை அழகாக சொன்ன, நான் உன்னை ரசித்ததை சொல்கிறேன். ரொம்ப அழகாக ஒவ்வொருத்தரையும் சரி யாரையும் விடாமல் அவங்கவுங்கள அவங்க தன்மையில் பார்த்து உன் வாழ்க்கையில் நடந்ததை ரொம்ப சிறப்பாக சொன்ன. நான் மயங்கிட்டேன் உன் பேச்சு வந்து. மகளிர் தினம் அதுவுமா? ஐ லவ் யூ. என் வாழ்க்கையில் நிறைந்திருக்கும் அத்தனை பெண்களுக்கும் சகோதரிகளுக்கும் நண்பர்களுக்கும் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். பெண் இல்லாமல் இந்த உலகம் இல்லை, அழகும் இல்லை, சுவையும் இல்லை, எந்த கர்மமும் இல்லை. ஸோ அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். பெண்ணே சிறப்பு. நான் எதை சொல்லியும் உங்கள்கிட்ட இனிமேல் நேரத்தை எடுக்க விரும்பலை. ஏன்னா சூரியோட பேச்சே உங்கள் காதல் நிறைஞ்சிருக்கட்டும், அதுதான் அழகாக இருந்தது. அப்படியே இருங்க. எனக்கு 8 நாள்னு கூட்டு போய் என்னை ஏமாத்தினவர் தான் இயக்குனர் வெற்றிமாறன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வடசென்னையில் நடிக்கிறத மிஸ் பண்ணிட்டேன். சரி ஓகே. நான் நினச்சேன் என்னப்பா பார்த்து வாப்பா, இப்போ தான் கதை எழுதிட்டுருக்காரு. ஆமாம், அதில் சீக்கிரமாக வந்துடும். எதையாவது சொல்கிறேன் சார். நானும் யார் யாரோ யூடியூப்பில் என்னமோ சொல்கிறாங்க, நானும் சொல்லி வைக்கிறேன் சார். வடசென்னை கதை பிரமாதமாக இருக்கும், நான் கேட்டுட்டேன். அப்படியே இருக்கு. ஓகே, நான் அதை அந்த படத்தில் நான் மிஸ் பண்ணதுக்கு நான் ரொம்ப வருந்திருக்கேன். ஏ எதையாவது பேசாதீங்களா டி, இதுதா டயர்டாக இல்லை? நிஜமாகவே ஐயோ உங்கள் நேரம் எல்லாம் போகுது, ரொம்ப நேரம் பேசுகிறோமே, குறைச்சிக்கணுமே, எப்படி குறைக்கிறது, எல்லாருக்கும் பசிக்குமேனு வேகமாக பேசி முடிச்சலான்னு பார்க்குறேன்டா. அதனால் எனக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. குடித்த காப்பியும் பாதியில் பிடுங்கிட்டு போயிட்டாங்க. ஓகே, ஸோ அதனால் என்ன சொல்கிறேன் பாரு, இதுதான் ஃப்ளோவில் போகணுன்றது. என்னமோ சொல்கிறேன்னே. ஆ இல்லைப்பா, ஆமாம் மிஸ் ஆகிடுச்சேன்னு நான் வருத்தப்பட்டுருந்தேன். அதனால் அந்த படத்தை நான் பார்க்கவே இல்லை. என்னை பார்த்தா ரொம்ப வருத்தப்படுன்னு சொல்லி நான் பார்க்கல. அந்த பாட்டோட சரி நான் சாப்பிட்டையும் அதை சொல்லியிருக்கேன் நான். சார் விடுதலை கூப்பிட்றாரு ஒரு 8 நாள். ஓகே, முதல்ல ஒரு ஜாலியாக போடுனா 8 நாளில் வந்து ஒரு அந்த கடலூர் பக்கத்தில் மேலே அந்த ஊர் பேர் என்ன சார்? கடம்பூர் மேலே இல்லை, அந்த ஊர் பேர் வேறு. மல்லியம்மன் அந்த ஊரில் அதெல்லாம் தெரியல. காக்காவே இல்லாத ஊர் அது. அங்கே போனதுக்கப்புறம் தெரிஞ்சது காக்கா இல்லாத ஊருங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் ஒரு 8 நாள் என்னை வச்சு ஒரு டைரக்டரு 8 நாள் என்னை கூப்பிட்டு போய் ஆடிஷன் பண்ணியிருக்காருனா பார்த்துக்கோங்க அவர் யாருன்னு. 8 நாள் வந்து ஆக்சுவலாக அந்த ஊரில் பாத்ரூம் கிடையாது. எங்கே தங்குறதுக்காக நாங்கள் தான் பாத்ரூமே கட்டிக்கிட்டோம் ஆக்சுவலாக வந்து. அப்புறம் அடுத்த நாளும் அதே நாள் நினைக்கிறேன் காஸ்டியூம் போட்டு நடக்க விட்டு ஃபோட்டோ எடுத்தார். ஒரு சீன் எடுத்தோம். பின்னாடி தான் எனக்கு தெரிஞ்சது அத்தனையும் எனக்கு நடந்த ஆடிஷன். வெற்றி சாரோட ஒர்க் பண்ண அனுபவங்கிறது மிக அறிவு சார்ந்தது, ரொம்ப முக்கியமாக இருந்தது. நான் என் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனேன் அவரோட வேலை பார்த்து. ஒரு ஷெட்யூல் முடிச்சதுக்கப்புறம் இவர் வேலை செய்கிறத பாரு, அவர் மூளை சிந்திக்கிறத பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைச்ச அறிவு என் குழந்தைங்களுக்கும் கிடைக்கணும்னு நான் நினச்சேன். அப்புறம் மிகவும் என்டர்டெயின் பண்ண முடியும். படம் பார்க்க வரீங்க, காசு கொடுக்குறீங்க, உங்கள் தான் சத்தம் போடுறீங்க, அன்பு கொடுக்குறீங்க, என்டர்டெயின் பண்ண முடியும். ஆனால் அதை எப்படி என்டர்டெயின் பண்ணுறது? ஒரு படத்தின் வழியாக நான் என்ன கடத்த விரும்புகிறேன் என்னுடைய மக்களுக்கு, அந்த நேரத்தை
எவ்வளோ கூட உங்களை என்டர்டெயின் பண்ணுறமோ உங்களுக்கு உபயோகமானதாக மாற்றுறது எப்படி? அந்த பொறுப்பு இப்படி தான் நான் இருக்கணும்னு யாரும் யாரும் சொல்லித்த முடியாது. பொறுப்பாக இருக்கிறது யாரும் யாருக்கும் கற்றுத்தர முடியாது. ஒரு குடும்ப தலைவி இப்படி தான் இருக்கணும், குடும்ப தலைவி இப்படி தான் இருக்கணுங்கிற பொறுப்புங்கிற நம்மளாக எடுத்துக்கிறத விட இன்னொருத்தர் கொடுக்கறது இல்லை. அது அந்த பொறுப்பாக செயல்படுற ஒரு அற்புதமான இயக்குனர் வெற்றிமாறன் அவரோட பணிபுரிஞ்சதுதான். ரொம்ப எப்பயுமே எனக்கு வந்து வாழ்க்கையின் அனுபவங்கள் வந்து நான் அசை போடும்போது எனக்கு துணையாக இருக்கும். என் ஞாபகங்களோடு என் ஞாபகத்தோடு நான் அசையும் போடும்போது ஒரு நாள் கண்டிப்பாக என்னுடன் திரு வெற்றிமாறன் அவர்கள் இருப்பாங்க. அது ரொம்ப அற்புதம், ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்காங்க. அவர் வேலை பார்த்ததில் இந்த மேடையில் ஆடுகளத்தோட ஆடியோ லான்ச் நடக்கும்போது நாங்கள் உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் அவரோட படத்தோட ஆடியோ லான்ச்சிங் தான் நடக்குது, அதே மேடையில் நானும் இருக்கிறேங்கிறது எனக்கு ரொம்ப அற்புதமான சந்தோஷம். மற்றபடி எல்லோரையும் தனித்தனியாக சொல்கிறேன், பாவம் எல்லோரும் நேரமும் எல்லாருக்கும் மிக்க நன்றி. வெல்ராஜ் எல்லா வேலையும் பார்த்துட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி ஒரு கல்லூரி மகன் அது வெல்ராஜ் தான். அது அவர் இது வரைக்கும் நோ சொன்னதே இல்லை. வெற்றி சார் வேலை மட்டும் பார்த்துட்டுருப்பார். சார் ரெடி சார் சொல்லுவார். இவர் ஷார்ட்டை சொல்லி ஆக்டர்கிட்ட பேச விட கேமரா நவுத்துறது லைட்டை நவுத்துறது மூணு கேமரா இருக்கும். மிக பிரமாதமான ஒரு கேமராமேன் நான் பார்த்து ரொம்ப வியந்து. இவ்வளோ அவசரத்துலேயும் இவ்வளோ அழகாக படம் பிடிக்க முடியும்னா, அதுவும் நான் அந்த காட்டை நான் கண்ணில் பார்த்தபோது எனக்கு எப்படி இருந்ததோ அதே இயல்போடு அந்த காடு இருக்குது. ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது. அது வேல்ராஜால் மட்டும்தான் முடியும். ரொம்ப நன்றி, உங்களை வேலை பார்த்து நன்றி. அப்புறம் ஒரு சின்ன வேண்டுகோள், எனக்கு ராஜா சார் பேசும்போது எப்பயுமே அவர் தன்னோட அறிவை பகிர்ந்துகிட்டே இருக்கிறார். தயவு செஞ்சு ஆழமாக கேட்டிங்கன்னா அது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா. அவர் இசை எப்படி உங்களை மயக்குதோ அதே போல் அவரோட பேச்சில் ரொம்ப சிறந்த அறிவு இருக்குது. நான் அவரோட இன்டர்வியூலாம் தொடர்ந்து கேட்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். தயவு செஞ்சு யாராவது அவரோட ஸ்பீச் கேட்டிங்கன்னா அவர் பேசும்போது அலோவ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், கேளுங்க. அனைவரும் வாழ்க வளமுடன், நன்றி அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ. பவானி வாழ்த்து, பவானி. டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.